2023 உடைய ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வர 5 பிக் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. சுதந்திர தின விழா ஆகஸ்ட்லையும், விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர்லையும், ஆயுத பூஜை அக்டோபர்லையும், தீபாவளி நவம்பர்லையும், கிறிஸ்துமஸ் டிசம்பர்னு ஒவ்வொரு மாதமும் ஒரு பிக் ஃபெஸ்டிவல் வரப்போகுது. இந்த 5 ஃபெஸ்டிவல்ஸ்லையும் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்க படங்கள் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 5 ஃபெஸ்டிவல்ஸ்லையும் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸை பேஸ் பண்ணி இறங்கு வரிசையில் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிக் ஃபெஸ்டிவல்னா ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை தான். அக்டோபர் 23 அக்டோபர் 24 இந்த டேட்ஸில் தான் 2 ஃபெஸ்டிவல்ஸும் வருது. இந்த ஃபெஸ்டிவல் டேட்டை டார்கெட் பண்ணி இதுவரை ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்க மூவிஸ் கோலிவுட்டில் விஜயுடைய லியோ, மோலிவுட்டில் பிருத்விராஜோட ஆடுஜீவிதம்னு 2 படங்கள் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகுது. பாலிவுட்டில் டைகர் ஷெரோஃபோட கணபாத் பார்ட் 1, ரவி தேஜாவோட டோலிவுட் மூவி டைகர் நாகேஸ்வரராவ் இந்த 2 படங்களும் அக்டோபர் 20 ரிலீஸ் ஆகுது. அடுத்து கிறிஸ்துமஸ் அண்ட் விநாயகர் சதுர்த்தி. இதில் விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி ராகவா லாரன்ஸோட சந்திரமுகி 2, விஷாலோட மார்க் ஆண்டனியும், டோலிவுட்டில் ராம் பொத்தினேனியோடைய ஸ்கண்டா மூவின்னு இந்த 3 படங்களும் செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த 3 படங்களுமே பேன் இந்தியாவாக 5 மொழிகளில் ரிலீஸ் ஆகும். கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. நானியோடைய டோலிவுட் மூவி நானி 30, டோவினோ தாமஸோட மலையாள மூவி AjayanteRandamMoshanam இந்த 2 படங்களும் டிசம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. ஷாருக் கானோட டங்கி, வெங்கடேஷோட டோலிவுட் மூவி சைந்தவ், யுவராஜ்குமாரோட யுவா இந்த 3 படங்களும் டிசம்பர் 22 ரிலீஸ் ஆகுது. அடுத்து தீபாவளி ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி கோலிவுட்டில் மட்டுமே கார்த்திக் சுப்ராஜோட ஜிகிர்தண்டா 2, கார்த்தியோடைய ஜப்பான், சிவகார்த்திகேயனோட அயலான் இந்த 3 படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. பாலிவுட்டில் சல்மான் கானோட டைகர் 3 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஆகஸ்ட்டில் வர சுதந்திர தின விழா ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி கோலிவுட்டில் ரஜினியுடைய ஜெயிலர் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகுது. டோலிவுட்டில் சிரஞ்சீவியுடைய பொலா சங்கர், பாலிவுட்டில் அக்ஷய்குமாரோட ஓமேகா 2, அதே பாலிவுட்டில் கடார் 2 இந்த 3 படங்களும் ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆகுது. இந்த 5 ஃபெஸ்டிவல்ஸும் 90% லாக்டு, மீதி இருக்க 10%ல் குட்டி குட்டி பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்பயுமே ஃபெஸ்டிவல் தேதியில் தான் பிக் பட்ஜெட் அண்ட் எதிர்பார்ப்புள்ள படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். பட் இந்த முறை ஜவான், சலார், கேப்டன் மில்லர், அனிமல் மாதிரியான அதிக எதிர்பார்ப்புள்ள படங்கள்லாம் ஃபெஸ்டிவல் தேதியில் விட்டுட்டு நார்மல் வீக்கெண்டில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் இப்போ சொன்ன 24 படங்களில் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டாப் 5 மூவிஸை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.